அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தோட நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். என்ன அந்த இன்ட்ரெஸ்டிங் விஷயம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பள்ளிகளில் நடக்கக்கூடிய மாணவர்களுக்கிடையே என்னென்ன மாதிரியான வெளியில் தெரியாத விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாகவே பேசலாம். ஏன்னா இதனோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் அப்படிங்கிற பாரதியின் வரிகளுக்கு ஏற்பத்தான் நாம் இந்த விஷயத்தை எடுக்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் அந்த மாதிரி இருக்கு. பெண்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற விஷயம் கிடையாது. இன்னைக்கு ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாம தான் இருக்கு. அதே நேரத்துல ஆண் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாம தான் இருக்கிறது. அவங்களுடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய நண்பர்களுடைய பழகக்கூடிய விதங்கள், இன்னும் சில இதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு செக்ஷுவல் இஷ்யூஸ், ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாரும் வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்க கிட்ட எடுத்து சொல்வதற்கு தயங்குவோம். ஏன்னா நம்ம அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்புல நம்ம வந்தாச்சு. செக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பசங்க கிட்டயோ பிள்ளைங்க கிட்டயோ நம்ம பேச முடியாது. ஆனா அவங்களுக்கு பள்ளிகள்லயும் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு போதனைகள் அப்படி இருக்கக்கூடியதுலதான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதுக்கு ஒரு அவசியமே இல்லை. அவங்க என்ன ஏதுங்கிறத எல்லாத்தையுமே இந்த மீடியாவில் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் இந்த விஷயம் வந்து சில மறைக்கப்பட்ட விஷயங்களை நம்ம பேசுவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பசங்களுக்கு பசங்க கிட்டேயே பாதுகாப்பு கிடையாது. நம்ம நினைக்கிறோம், அதாவது ஒரு பையனை ஒரு பேரண்ட் வேலைக்கு போறாங்க அப்படின்னா, நீ இன்னைக்கு போய் அந்த அண்ணன் வீட்டில் இருந்துக்கோ, இல்லை நீ அந்த அண்ணன் கூட விளையாடப்போ, இல்லை நீ அங்கே போ அப்படின்னு சொன்னா, அங்களுக்கு அவங்களுக்கு வந்து அங்கே வந்து ஒரு சேஃப் ஜோன் இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம பசங்க போக மாட்டாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், வேலைக்கு போகணும் அல்லது நமக்கு ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும், இவங்களை எங்கேயாவது விட்டுட்டு போகணுங்கிறதுக்காக நம்ம விட்டுட்டு போவோம். சில பல பெரிய மனிதர்களே கூட இதை, ஆண்களே கூட இதை வந்து தயக்கம் இல்லாம இது பண்றாங்க. அப்போ இதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம பசங்க நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க, சில ஷைனஸ் இருக்கும். அதாவது இந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு இதுல தான் ஆரம்பிச்சது. ஒரு காலகட்டத்தில் அது வந்து கொலை குற்றத்தில் கொண்டு போய் விட்டது. ஒரு ஒரு சில பல கேசஸ்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த மாதிரியான இதை ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. எப்படின்னா, ரேகிங், காலேஜில் ரேகிங் நடக்குது. இந்த ரேகிங் எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எதுக்காக ரேக் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ சீனியர்ஸ் அவங்கள வந்து ஜூனியர், ஜூனியர்ஸ் வந்து சீனியர்ஸை மதிக்கணும், சீனியர்ஸ்க்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அதாவது ஒபே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக வந்தோடனே அவங்கள வந்து கொஞ்சம் நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கணுங்கிறதுக்கு சீனியர்ஸ் இதை வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நாளடைவில் அது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயங்கர ஒரு வன்மமா மாறிடுச்சு. 1996 இந்த விஷயம் வந்து எத்தனை பேத்துக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இதை பத்தின ஒரு விழிப்புணர்வு, இதை பத்தின ஒரு அறிவு இருக்கா, அந்த அது இந்த நாலேஜ், இந்த பிரச்சனையோட நாலேஜ் இருக்காங்கிறத எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் சொல்றேன், அதாவது 1996 பார்த்தீங்கன்னா சிதம்பரம்ல மருத்துவக் கல்லூரியில படிக்கிறாங்க. ஸோ மருத்துவக் கல்லூரியில படிக்கக்கூடிய நல்ல அந்தஸ்து இருக்கக்கூடிய பின்புலம் இருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்த பசங்க ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர்ல போய் சேர்றாங்க. அதாவது நாவரசு அப்படிங்கிறவர் ஃபர்ஸ்ட் இயர்ல சேர்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய ஜான் டேவிட் அப்படிங்கிறவர் தேர்ட் இயர் படிக்கிறாரு. ஸோ இந்த நாவரசு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய நபரனுடைய மகன். அதே மாதிரி ஜான் டேவிட்டும் நல்ல பின்புலம் உள்ள குடும்பத்து பையன். இவங்க படிச்சுட்டு இருக்காங்க. நாவரசு போய் அங்கே ஜாயின் ஆகிறாரு. அப்போ வந்து என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா, ஜான் டேவிட் என்ன பண்றாரு, ராகிங்ல பேர்ல சில பல செய்யத்தகாத விரும்பத்தகாத செயல்களை, அதாவது இந்த விரும்பத்தகாத உறவுகளை பண்ணுவதற்காக நாவரசுவை நிர்பந்திக்கிறார். நாவரசு அப்ப மறுக்கிறாரு. இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு மறுக்கும் பொழுது பெரிய வாக்குவாதமாயி விவாதமாயி என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த ஒரு வெறியில ஜான் டேவிட் நாவரசை கொலை பண்ணிடுறாரு. ஸோ கொலை பண்ணிட்டு என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, அந்த கொலையை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய கை வேற, கால் வேற, தலை வேற எல்லாம் வெட்டி தனித்தனியா பாகங்களை வேற எங்கெங்கயோ வீசிட்டு அவருடைய உடலை மட்டும் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு சூட்கேஸை வச்சு பேருந்தில் அனுப்பிச்சு விட்டுறாரு. அந்த பேருந்து அங்கங்க அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு. இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, தீபாவளி டைம் வருது. அந்த டைத்துல தான் அது நடந்தது. ஸோ தீபாவளிக்கு தன்னோட பையன் நாவரசு வீட்டுக்கு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரண்ட் ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம எப்படி ஹாஸ்டல்ல இருந்து பிள்ளைங்க வந்தாங்கன்னா நம்ம எவ்வளோ ஒரு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகும் தானே, அதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாமே சொல்லிடுவாங்க, நான்
இந்த வாரம் வந்தேன்னா எனக்கு இந்தந்த ஃபுட்டு வேணும், மெனு இப்படிதான் இருக்கணும், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, இதெல்லாம் செஞ்சிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. எங்கெங்க போகணும்னு ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க, என்னென்ன வாங்கணும்னு ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அப்ப நம்ம பெரிய ஒரு கனவோட இருப்போம், நம்ம பையன் அடுத்த வாரம் நம்ம பொண்ணு வர ஹாஸ்டல்ல இருந்து அப்படின்னா அவங்களுக்காக அவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்போம். அதே மாதிரிதான் இன்னும் பண்டிகை காலம்னா சொல்லவா வேணும், அதே மனநிலையிலதான் வந்து நாவரசு வீட்லயும் இருந்திருக்காங்க, தன்னோட பையன் வர போறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மாறா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நாவரசு வரல, என்ன இப்படி பையன் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஒரு இதா இருந்தது. அந்த நேரத்துலதான் வந்து இவரு சரி எதுக்கும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அப்ப வந்து இந்த பேருந்து ஒவ்வொரு பக்கமா போயிட்டு கடைசியில சந்தேகத்துக்கு இடமான இதா இருக்கு சூட்கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்க்கும் பொழுதுதான் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சூட்கேஸ்க்குள்ள நாவரசினுடைய உடல் இருந்தது. அப்படியே அந்த பெற்றோருக்கு அதை தெரிவிச்சோன்னா அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. எப்படி நம்ம பையன் வந்து வருவான்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு அதுவும் இப்படி ஒரு கொலை செய்யப்பட்டு, அதுவும் பாகங்கள் எங்க இருக்குன்னு தெரியாம உடல் மட்டும் கிடைச்சிருக்கு அப்படின்னா அது எவ்வளோ ஒரு வேதனையா இருந்திருக்கும். அப்ப கிடைச்ச அந்த மாதிரி நாவரசு வந்து கிடைச்சாரு. அப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் எல்லாமே தேடி பார்க்கும் பொழுது எல்லாமே எது வந்தது, ஜான் டேவிட் தான் கொலையாளி அப்படிங்கிறது வந்து உறுதியானது. ஜான் டேவிட்டும் அதை வந்து ஒப்புக்கொண்டு ஒரு கடலூர் நீதிமன்றத்தில் அவரும் வந்து என்ன ஆகுறாரு, சரண்டர் ஆயிட்டாரு. அப்புறம் இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, கடலூர் நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜான் டேவிட்டுக்கு வந்து 2 வருஷம் வந்து ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. அதாவது அது வந்து எப்படி அனுபவிக்கணும் அப்படின்னா, கன்சிக்யூட்டிவ்லி, அதாவது ஒன்றின் பின் ஒன்றாக அப்படின்னு சொல்லிட்டு அனுபவிக்கணும்னு சொல்லிடுறாங்க. ஆனா இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் ஜான் டேவிட் தரப்பு என்ன பண்றாங்கன்னா, இந்த வழக்கை கொண்டு போய் ஹைகோர்ட் போறாங்க. அங்க போகும்போது ஹைகோர்ட் என்ன பண்ணிடுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜான் டேவிட்டை வந்து விடுதலை பண்ணிடுது இந்த வழக்குல இருந்து. எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க, ஜான் டேவிட்டுக்கு வந்து இவங்க வந்து இங்கிருந்து மறுபடியும் அப்பீல் போயிருக்காங்க. ஸோ அப்பீலில் என்ன ஆகும் என்னன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே என்ன ஆயிடுச்சு, ஜான் டேவிட் வந்து விடுதலை அப்படின்ட்டு வந்த பொழுது தான் அடுத்தது மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா, பிறந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் மறுபடியும் இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஹைகோர்ட் விதிச்ச அந்த தீர்ப்பு வந்து தவறானது, அதை வந்து அதை ரத்து செஞ்சிட்டு கீழமை நீதிமன்றம் கடலூர் கோர்ட் கொடுத்தது பார்த்தீங்களா, அந்த டபுள் லைஃப் கொடுத்தாங்கல்ல, அதை வந்து அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கன்கரண்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு, கன்கரண்ட்லி அப்படின்னா என்னன்னா சைமல்டேனியஸ்லி, அதாவது ஒன்றாக அனுபவிக்கணும். ஆனால் கடலூர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒன்றன் பின் ஒன்றாக அனுபவிக்கணும்னு வந்திருந்தது. ஆனால் இந்த கேஸில் என்ன ஆயிடுச்சு, சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சைமல்டேனியஸாக அனுபவிக்கணுங்கிற மாதிரி வந்துடுச்சு. அப்போ என்ன ஆயிடுது, ஓகே இந்த மாதிரியான ப்ராப்ளம் அடுத்து எதுவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் டிசம்பர், அதாவது 1997 அப்போ இருந்த திமுக கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, தலைவர் கலைஞர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணுறாரு. ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா, ஆன்டி ராகிங் ஆக்ட், ஆன்டி ராகிங் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1997 ஒன்று கொண்டு வர்றாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எந்த அளவுக்கு ஒரு சட்டத்தையே இயற்ற அளவுக்கு கொண்டு போயிருக்கு, ரைட். அதற்கப்புறம் இந்த விஷயங்கள் குறைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறையவே கிடையாது. இப்ப கூட பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய இடங்கள்ல இந்த பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. அதாவது இந்த நிறைய வெளிவராம கூட வெளியில சொல்றதுக்கு பசங்க தயங்கிக்கிட்டு இருக்காங்க. பட் இதுல இருந்து வெளியில வரணும், இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு எல்லாத்துக்கும் தேவை, பேரண்ட்ஸுக்கும் தேவை. ஸோ நம்ம பசங்களுக்கு நம்ம நல்ல நல்ல அறிவுரைகளாவே நம்ம சொல்லி அனுப்புவோம், அவங்கள ரொம்ப நம்ம சேஃப் ஜோன்ல இருக்கிற மாதிரியே நம்ம பாத்துக்கிறது நம்மளுடைய பொறுப்பு. ஸோ அதனால கண்டிப்பாக தனியாக நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்கள் பையனை கம்பல் பண்ண வேண்டாம். அவனுக்கு என்ன ப்ராப்ளம் என்ன ஏதுங்கிறத நீங்கள் கேட்டு இதிலிருந்து வெளிவருவதற்கான எவ்வளவோ வழிவகைகள் இருக்குது, அதை நாம் நம் குழந்தைகளுக்கு நம்மளுடைய நம் பசங்களுக்கு சொல்லித்தரணும், அவங்களுக்கு அதுக்கு ஏற்ற வழிமுறைகளை அந்த பாதையை பெற்றோர் தான் வகுத்து தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒவ்வொன்றாக நான் உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை பிடிச்சிருக்கும், உங்களுக்கு லேட் ஆயிடுச்சு ஓகே, அதனால இந்த நீங்க நம்மளுடைய சேனல் பாப்கார்ன் பைட்ஸ் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.